ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ லாங் அவைட்டடுங்க, திருமந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எஸ் ஒரு அஜெண்டா வச்சுருக்கேன். ஸோ அந்த அஜெண்டா மாதிரி போவோம். பின்னாடி ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து திருமந்திரத்தினுடைய முதல் தந்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் 10 பாடல்கள் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாடல்களினுடைய விளக்கத்தை நான் எப்படி சொல்லணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 10 பாடல்களையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அஜெண்டா வச்சுட்டே போவோம். திருமந்திரம் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே போய் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் வீடியோவிலேருந்து அடுத்தடுத்த வீடியோ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக போட்ட வீடியோ கடைசியாக இருக்கும். இன்றைக்கி போடுற ஃபஸ்ட்டு வீடியோ எப்பவுமே ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிடறேன். சரிங்களா? ரைட். திருமந்திரம் இதுக்கு முன்னாடிதாக படிச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டால் நிறைய தடவை படிச்சிருந்திருக்கேன். பொருள் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் பெருசாக புரிஞ்சதில்லை. விளக்க உரை படிக்கும் பொழுது புரியும், பட் நம்ம ஆட்கள் விளக்க உரை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எல்லாமே இறைவன் 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 ஈசன் அப்படிங்கிற மாதிரியே எழுதியிருப்பாங்க. எனக்கு ஒரு ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது. திருமூலர் ஆன்மா பற்றி பேசுகிறார், நம்மளை பற்றி பேசுகிறாரு, நீ உன்னை கவனிச்சுக்கணும்னு சொல்கிறாரு. அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சாமியை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும்? அதில் எனக்கு ஒரு உடன்பாடே இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளாக. பட் எனக்கு அதனுடைய பிடிப்பு அப்படி புரியல. பிடிப்புங்கிறது இல்லைன்னா புரியல. அப்போ நம்ம அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு இந்த இலகுவாக புரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்மூலகங்கள், அதுக்கப்புறம் அத்வைதம், வசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் இந்த நூல்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போது இதெல்லாம் பார்த்து புத்தியோ நல்லா தெளிஞ்சதுக்கு பிறகு இப்போ திருப்பி அதே திருமந்திரத்தை தூக்கி வச்சு படித்தோம்னா என்னுடைய சந்தேகத்திற்கு உண்மையாலுமே விடை இன்றைக்கி தான் கிடச்சிது. திருமூலர் எதை சொல்லியிருக்காருன்னு, உடலை பற்றியும் மனசை பற்றியும் அந்த இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம நிலையை பற்றியும் தான் சொல்லியிருக்காரே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சொல்லலை. நமக்கு விளக்கம் எழுதினவங்க எல்லாமே ஈசன் ஈசன் சொல்லி சாமின்னு ஏதோ ஒரு தனிப்பொருளை மாதிரி காட்டி நிறுத்திட்டாங்க. உண்மையாலுமே அது கிடையாது. திருமூலர் நம்மளை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசியிருக்கார். ஸோ முதல் 10 பாடல்கள், முதல் பாடல்லேருந்து வருவோமா? உயிர் அப்படிங்கிறது இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் எப்படி இருக்கு, எங்கேருந்து வருதுன்னா மேலிருந்து அப்படியே கீழே வருது அப்படிங்கிறார். வேறு என்ன, பிரம்மத்திலேருந்து கீழே வருது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம பலன்கள்னால் வருது அப்படிங்கிறார். சரி, பிறப்பு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கர்ம பலன் அப்படிங்கிறது வரலாம். ஏன்னா அடுத்தடுத்து ஏதோ ஒன்று செய்கிறதுனால அந்த செயல்பாடு அப்படிங்கிறதுனால வரலாம். முதல் பிறப்பு எதனால் வந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது உடல் அசைந்தால் மட்டும் அது கர்மம் கிடையாது. உடல் அசைவிற்கு காரணம் எது? மனதனுடைய அசைவு தான். ஸோ அப்படி ஒரு கர்மம், ஏதோ ஒரு மேலே பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த கர்ம பலன்கள்னால் அந்த பிரம்மநிலை மாறி நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு இங்கே வருது. இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது உடனேயே இந்த உலகத்தில் வந்து நமக்கு பிடிப்பு அப்படிங்கிறது நிறைய வந்துடுது. அதனால் நமக்கு கழும்பு ஏற்படுது அப்படிங்கிறார். கழும்புன்னா என்ன? இந்த பித்தளை இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி அதனுடைய கலர் அப்படியே மாறிட்டே வருது. பேர் கழும்பு ஏறுறதுன்னு சொல்லுவாங்க. தேய்ச்சி தேய்ச்சி விளக்குனா தான் போகும். அதுபோல் இந்த ஆன்மா தன்னுடைய அந்த நிலை மறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயினால் பிடிபட்டு போய் 5 விதமான மலங்கள் இருக்குங்கிறாங்க, பின்னாடி பார்ப்போம். அதனால் பிடிபட்டு போய் இந்த உலகம்தான் நித்தம், இருக்கிறதான் நிஜம்னு நினச்சிக்கோம், இந்த கழும்பு மறையணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவுனுடைய அந்த பழைய அந்த ஜோதி ரூபத்துக்கு அது போகணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அது இந்த கழும்பு அப்படிங்கிறது மறையும் அப்படிங்கிறார். இந்த கழும்பு அப்படிங்கிறது மறைக்கிறதுக்கு நம்மளுடைய அருட்கண் விழிப்படையணும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அருட்கண் விழிப்படையிறது? நான் யார், எங்கேருந்து வந்தேன், இங்கே எதுக்காக வந்தேன், இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அதற்குண்டான விடை கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஜோதி ரூபம் தெரியும் அப்படிங்கிறார். அது என்ன ஜோதி ரூபம் தெரியும்? நம்ம இறந்து உடனேயே நமக்கு ஆன்மூலகம் போகும்பொழுது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன? ஒரு சிலருக்கு பலார்னு உடனே எடுத்தோன்னே அந்த வெளிச்சமாக இது தெரிஞ்சிடும். இல்லாட்டி அந்த கருப்பு ரூபம் தெரிஞ்சு பின்னாடி வெளிச்சம் வரத்தான் போகுது. அங்கே போகும்பொழுது தான் தான் யாருங்கிற அந்த நினைப்பே வரும். அப்போது இருக்கும் பொழுதே அந்த நினைப்பை வந்து அந்த சுடர் ஒளியை வந்து நம்ம பார்க்கணும். அது பார்க்கும் பொழுது இந்த கழும்பெல்லாம் போய் நான் யார் என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை வந்து எல்லாம் பொய்னு தெரிஞ்சிருமா? அதற்கப்புறம் தான் அது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது நீங்காத வண்ணம் எப்படி இருக்குது, இது எப்போ நீங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது 3 விஷயம் சொல்கிறார். பதி, பசு, பாசம்னு சொல்லிவிட்டு. பதினு சொல்லக்கூடியது அந்த இறைத்தன்மை, அதாவது ஏது மற்ற தன்மை, நம்மளை தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதனுடைய நிலைப்பாடு மாறி வரும்பொழுது அது வந்து பசுவாக மாறுது. பசுன்னா என்ன? ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வருது. பாசம்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய அந்த மாயை. இந்த பதியும் பசுவும் பாசமும் அனாதி, எப்பவுமே அது இருக்குது. அது இல்லாத இடம் இல்லாத நாளே கிடையாது, அது எப்பவுமே இருக்குது. அனாதி, அது எப்பவுமே இருக்குது. ஆனால் இதில் கேட்சே என்ன அப்படின்னு சொன்னால்
இந்த பதிக்கும் பசு பாசமும் ஒன்று சேரவே சேராது. ஏன்னா இந்த பதி எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிலை, அதுதான் இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. அங்கிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ இது எல்லாமே தெரியும். இதற்கு வேறுபாடு கிடையாது, இதுக்கு வேற்றுமை கிடையாது, இதற்கு விளக்கம் கிடையாது, இதுக்கு உருவம் கிடையாது, இதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் எப்பவுமே இருக்குது இந்த பதின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பசுன்னு சொல்லக்கூடியதற்கு இங்கே இருக்கு. பசு எதனால் பிடிக்கப்படுது? பாசங்கிறதுனால பிடிக்கப்படுது. இது எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டது. அப்போ இது ரெண்டு மாறாத ஒரு தன்மை, மாறுதலுக்கு உட்பட்ட தன்மை கூட என்றைக்காவது சேருமா? சேரப்போகிறதில்ல. அப்போது இந்த பதின்னு சொல்லக்கூடியது என்றைக்குமே பசு பாசம் கூட சேரவே சேராது. பசுவும் பாசமும் இருக்கும் பொழுது பதி பக்கத்தில் வராது. இந்த பதி பக்கத்தில் வந்துடுச்சுன்னா பசு பாசம் நம்மளை விட்டு போயிடும். அப்படின்னா என்ன, நான் யாருங்கிறத புரிஞ்சிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய பிடிப்புகள் அப்படிங்கிறத நம்மளை விட்டு போயிடும். இவ்வளவு தான், இதுதான் ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரே வழி. இந்த தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மும்மலங்களை அகற்றும். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களை அகற்றும். எது, நான் யாருன்னு அந்த ஒரு கேள்வி கேட்டு ஆத்ம விசாரணை பண்ணி நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்புகள் எல்லாம் நம்மளை விட்டு விளக்குகிறது. எப்படின்னா மூங்கில் நார்மலாக பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ரெண்டும் உரசுனா தீப்பிடிச்சி எரியுது இல்லையா. அப்போ அந்த நெருப்புங்கிறது அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எப்படி நார்மலாக இருந்துகிட்டே தான் இருக்கோம், ஆனால் அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறத நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம உரசி அதை வந்து பற்ற வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி போயிடும். ஒரு தாயும் பிள்ளையும் அப்படி இருக்காங்க, அந்த பிள்ளை பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, விளையாண்டுக்கிட்டு இருக்கும், அந்த தாய் பாட்டுக்கு இருப்போம், அந்த பிள்ளைக்கு ஆன்னு ஏதோ ஒரு சத்தம் வச்சு டக்குன்னு அந்த அம்மா ஓடுற பாருங்க, அது ஏதாவது அழுகுச்சு உடனே போய் சமாதானப்படுத்துகிற பாருங்க. அப்போது அந்த பாசம் உள்ளே தான் இருக்குது, ஆனால் அது எல்லா நேரத்துலையும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது தேவைப்படக்கூடிய நேரத்தில் டபால்னு போயிடும். அதே போல் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளுக்கு எப்போ அது தேவைன்னு அது மேலே ஆர்வம் வைக்கிறோமோ அது அப்படியே சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய மும்மலங்கள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு ஓமை அழகாக காட்டுறாரு பாருங்க. சூரியகாந்தி கல்லுன்னு சிவப்பு நேரத்தில் மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து எப்படின்னா தன்னிச்சையாக அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுடைய உடல் மாதிரி அதை சொல்கிறார், உயிர் உடல்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே வந்து இந்த பஞ்சு இப்படி சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சூரியகாந்தி கல்லினுடைய தன்மை என்னென்னா தன்னிச்சையாக அதுக்கு எந்த தன்மையும் இல்லை, ஆனால் சூரிய ஒளி வந்து அது கிரகிச்சுக்கும், சோலார் பேனல் மாதிரி கிரகிச்சு அது பயங்கர சூடாகும், சூரியனுடைய தன்மை போலவே அது ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சூரியன் வருவதற்கு முன்னதாக அந்த சூரியகாந்தி கல் மேலே பஞ்சு மாதிரி பஞ்சு படர்ந்திருந்ததுன்னா அந்த சூரியகாந்தி கல் அந்த பஞ்சை எரிக்கிறது கிடையாது. எப்படி இந்த ஆன்மா வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயில் பிடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆன்மா வந்து வெறுமனே ஆன்மாவாக இருக்குது, அந்த மாயை ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ஆனால் சூரியன் மேலே வந்தோடனே அந்த ரேஸை ஃபுல்லாக வாங்கி இது ஹீட் ஆகும் பொழுது அந்த பஞ்செல்லாம் எரிஞ்சு போயிடும். அதுபோல் அந்த ஆன்ம ஞானம், ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த சூரியன், அந்த இறைத்தன்மைங்கிறது நமக்குள்ளே மேலே வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மாயை முழுக்க அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா அந்த பாட்டெல்லாமே, அது அஞ்சாவது பாட்டு. ஆறாவது என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன மும்மலம்னு பார்த்தோமா, இன்னும் அஞ்சு ஃபேக்டர் இருக்குது, ஐந்து மலங்கள் இருக்குது அப்படிங்கிறார். என்ன, ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், துரோதாயி அப்படிங்கிறார். ஆணவம்னா என்ன, நான் என்ற அகம்பாவம், எல்லாம் என்னால் தான் நடக்குது. ஆணவம். கண்மம்னா என்ன, பொறாமை குணம். மாயேன்னா என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள், அது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, அதோட நல்லா இருக்கே நல்லா இருக்கேங்கிறதும் ஒரு பிரச்சனை தான். மாயேயம் அப்படிங்கிறது அது என்கிட்ட இருந்தால் எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறது. துரோதாயின்னு சொல்லக்கூடியது அந்த கனெக்டிவிட்டியை செயல்பாடாக செஞ்சு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுத்து ஓகேயா எல்லாம் போய் அட்டாச் ஆகி சிக்கி சீரழியா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைக்கிறது பாருங்க இந்த உலகத்துக்குள்ளே, அதுக்கு பேர் துரோதாயின்னு சொல்லக்கூடியது. இந்த அஞ்சும் நம்மளுடைய ஐம்புலன்கள்னால தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இந்த ஆன்ம ஒளியின் மூலமாக, அறிவு பெறுவதன் மூலமாக, ஆத்ம விசாரணையின் மூலமாக இதெல்லாத்தையும் நம்மளால் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியார். இந்த அறிவு வந்து ஒரு மழுங்கி ஒரு நேரத்தில் இருக்குது, அதுக்கு பேர் சிற்றறிவுன்னு சொல்லக்கூடியது. இந்த உலக விஷயங்களில் அழிந்து போகக்கூடியது, மாறுதல்களுக்கு உட்படக்கூடிய விஷயங்கள் மேலே ஈடுபாடு வச்சுக்கக்கூடிய அறிவுக்கு பேர் என்ன, சிற்றறிவுன்னு சொல்லக்கூடியது. அந்த சிற்றறிவு எப்படிப்பட்டதான், ஒரு ஒரு ஆழமே தெரியாத நீர், ஒரு ஒரு ஓடையோ இல்லை ஏதோ ஒரு குளமோ எதுனா அதுக்கு ஆழமே தெரியல, எவ்வளோ தூரம் போகணே தெரியாது, போனால் மேலே வருவோமோன்னு நம்மளுக்கு தெரியாது, அப்படிப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த அறிவு வந்து இந்த சிற்றறிவு என்னென்னா இந்த ஐம்புலன்கள்னாலையும், இதனால் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள்னாலையும், அதனால் கிடைக்கக்கூடிய சுகங்கள்னாலையும் பயங்கரமாக பிடிக்கப்பட்டு அந்த ஆழமே தெரியாத அந்த இதுக்குள்ளே போயிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் சிற்றறிவு. அறிவினுள் அறிவு அழிந்து அப்படிங்கிறார். அப்போ அறிவுக்குள்ளே எப்படி அறிவு அழியும், இந்த சிற்றறிவு இது மாயையா, இது வந்து அழிஞ்சு போகக்கூடியது, இது மாறக்கூடியதுன்னு அந்த தன்மை புரிஞ்சு அந்த தண்ணிக்குள்ளேருந்து மேலே வர மாதிரி, அதுக்கு பேர் பேரறிவுன்னு சொல்லக்கூடியது. அதுதான் நம்மளுடைய அந்த ஆன்ம முன்னேற்றம் அடையும் பொழுது இந்த எல்லா கழும்புகளும் நம்மளை விட்டு போயிடும். ஸோ குருபரன் அறிவிப்பான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, நீ தான் குரு,
உன் மனமே குரு. நீ இது சரின்னு சொல்கிறதும் உங்கள் மனந்தான், இது தவறுன்னு சொல்கிறதும் மனந்தான், அது உனக்கு அறிவிக்கும். அப்போது அந்த அந்த மனதினுடைய நிலைப்பாடு அப்படி மாறும்பொழுது நான் யாருங்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு அன்னப்பறவை வந்து பாலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் ஒதுக்கிட்டு அந்த பாலை மட்டும் அப்படி உறிஞ்சி எடுத்துக்குதோ, அதுபோல் இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நம்மக்கிட்ட எழுந்திருச்சு, நமக்கு அந்த இறைத்தன்மைனா என்னன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஏழு ஏழு பிறவியிலையும் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் கழிந்து போய் புண்ணியங்கள் சேர்ந்து நமக்கு பிறவாநிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த கர்மம் அழியுங்கால் துரிய நிலை வாய்க்கும் அப்படிங்கிறார். துரிய நிலைனா என்ன அப்படின்னு கேட்டால், உடல் புலன் உயிர். இந்த இந்த உடலில் உடல் இருக்குது, இது இருக்கிறது தான் அந்த புலன்கள் இருக்குது, உயிர்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மநிலை இந்த ஆன்மா அது வந்து இருக்குது, இது மூணும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். இது மூணும் ஒரே மாதிரி இருக்குன்னா எப்படி, இது எந்த விதமான அசைவுகளும் இருக்காது, எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் இருக்கக்கூடியதற்கு பேர் என்ன, அதாவது மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி எந்த விதமான அசைவும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் என்ன, போனோம்னு அர்த்தம். அதே வார்த்தை தான் அவர் சொல்கிறார், செத்திருப்பார் சிவயோகியர் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், அந்த துரிய நிலை அப்படிங்கிறது அந்த ஆன்ம முன்னேற்றம் அடைந்த நிலை, பிரம்மத்தை உணர்ந்த நிலைன்னு சொல்லக்கூடியது அந்த துரிய நிலை. உடலோடு இருக்கும் பொழுது உணரக்கூடியது துரிய நிலை, உடல் முழுசும் இல்லாத ஒரு நிலையில் அதே துரிய நிலையினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா துரியாதீதம்னு சொல்லுவாங்க. இது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த சிவயோகியர் வந்து செத்த நிலையில் இருப்பார் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல தவோ நிலையில் உட்கார்ந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நிலையா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவர்கள்கிட்ட அசைவுகள் இருந்தாலும் சரி அவோடி அடி ஏதோ ஒரு நாலு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் மனமானது எந்த விதமான அசைவும் இல்லாமல் அமைதியாக இருக்கும், அது செத்த நிலையில் இருக்கும். அது அதை திருப்பி உயிர் கொண்டு வர வைக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும், பட் ஸ்டில் அந்த செத்த ஸ்டேஜ்லேயே அது அவங்க வேணால வச்சுக்க முடியும். எந்த விதமான உணர்வுகளும் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் எதுவும் அவர்களை தாக்காது பாதிக்காது. இதற்கு பேர் தான் துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ 9 பாடல் பார்த்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எல்லாம் நல்லா சொன்னீங்க, எப்படி இதெல்லாம் செய்கிறது, கேள்வி கேட்போம்ல, எப்படி இதெல்லாம் செய்கிறது. 10வது பாட்டிலே இதுக்கு பதில் சொல்லிட்டு வருவாங்க. 3000 சொச்சம் பாட்டு இருக்குது, 10வது பாட்டிலே இதுக்கு பதில் வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், சித்து அசித்து அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறார். சித்துனா என்ன, அறிவுடையது, அறிவுடைய பொருள்னு அர்த்தம். அசித்துனா என்ன, அறிவு இல்லாத பொருள்னு அர்த்தம். இப்போ அறிவுடையது என்ன, அறிவு இல்லாதது என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஆலோசனை பண்ணி பார்க்குறீங்க, இது எனக்கு தேவையா இல்லை, நான் செய்கிறது தான் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிறத நீங்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணி பார்க்குறீங்க. எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து இது எனக்கு தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை, இதனால் எனக்கு துன்பம், இது எனக்கு பிரச்சனை தான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் வரும்போது கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் நிலைப்பாடோடு இருக்கக்கூடியது என்ன, அந்த இறைத்தன்மைன்னு சொல்லக்கூடியது. அப்போ அது ஒன்று மட்டும்தான் சித்துன்னு சொல்லக்கூடியது, மித்து எல்லாமே அசித்து தான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால், பிற அவயோகங்களை தவிர்த்து சிவயோகத்தை கடைபிடிப்பார் இறைநிலை அடைவாருங்கிறார். அது என்ன அவயோகம், அது என்ன சிவயோகம், சிவயோகங்கிறது உடலாலும் சரி மனதாலும் சரி எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் சமநோக்கோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிவயோகம். இது நீங்கள் உட்கார்ந்தாலும் சரி படுத்தாலும் சரி நின்னாலும் நடந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அதற்கு பேர் சிவயோகம். அதை தவிர்த்து மித்து இருக்கக்கூடியது எல்லாமே அவயோகம் அப்படிங்கிறார். அப்போ அவயோகத்தை தவிர்த்து சிவயோகம் செய்து அவன் பதி போக நந்தி அருளினார் அப்படிங்கிறார். இவ்வளோதாங்க, இதை தாங்க நம்ம இவ்வளோ நாள் புரியாமல் என்னென்னமோ சொல்லிவிட்டு திருமந்திரத்துக்கு சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருக்குங்க. எவ்வளோ அழகாக 10 பாட்டிலேயே சொல்லிட்டார் பார்த்தீங்களா, உபதேசம். இதுதான் உபதேசம் முதல்ல ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஓகேவா, இது புரிஞ்சுதா, இது சரியாக இருக்கா, இந்த மாதிரியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ பார்ப்போம், பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள். நான் உங்கள் இடத்துல இந்த பாடி, நன்றி.